ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய பாடம் 11 தரவுத்தள கருத்துருக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெசன் பொறுத்தவரையிலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸில் இது நான் வரைக்கும் கேட்ட பப்ளிக் எக்ஸாம்லேருந்து 1 5 மார்க் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து இந்த லெசன் முற்றிலும் மாறுபட்டது. ஸோ ஒரு டேட்டாபேஸை பற்றி படிக்கக்கூடிய லெசன். ஸோ அதனால் இந்த லெசன் இருக்கக்கூடிய கான்செப்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த கான்செப்ட் படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லெசன் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தரவுத்தளம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸை தெரிஞ்சுக்க முன்னால் தரவுனா என்ன, தகவல்னா என்ன அப்படின்னு நான் முதல் தெரிஞ்சுக்கணும். தரவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே சொல்லலாம். டேட்டா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ ஒருத்தனை பற்றி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுடைய நேம், அவனுடைய ஏஜ், அவனுடைய கிளாஸ், அதுக்கப்புறம் அவனுடைய டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி நிறைய டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கூடியது தான் தகவல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா எடுக்கிறோம், கவின் அப்படின்னு ஒரு டேட்டா, அவனுடைய ஏஜ் 16 அப்படின்னு கேட்குறோம். அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா கவினின் வயது 16 அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி டேட்டா மற்றும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், தகவலும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை. அந்த ஸ்டோரேஜ் தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், தரவுத்தளம் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம சொல்லுவோம். தரவுத்தளம் என்பது தரவுகளை எளிமையாக அணுக, நிர்வகிக்க, புதுப்பிக்கக்கூடிய தொடர்புடைய தரவுகளின் களஞ்சியமாகும். தொடர்புடைய அப்படிங்கிற இந்த வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். களஞ்சியம்னா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இதில் எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10th 11th இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டேட்டாபேஸ் தேவைப்படும். கிட்டத்தட்ட 500,000 மாணவர்கள் வந்து என்ன எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட டேட்டாஸ் இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரே டைமில் அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம அதை பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டேட்டாபேஸ் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து ஃபேக்ஸ் ப்ரோ டிபேசஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து குறைந்த அளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். பல பயனர்கள் ஒரே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பயனர்களை வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. MySQL, ஆரக்கல், எம்எஸ் ஆக்சஸ், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் இருந்தாலும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டும் உறவு நிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பு, இதனுடைய பண்பு இயல்புகள், இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 7 பாயிண்ட்டுமே எழுதணும். அதை பற்றி ரிலவெண்ட் எழுதினாவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். தரவுகளை கையாளும் திறன், ஸோ எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சேமித்தல். தேவைப்பட்டால் அந்த டேட்டாவெல்லாம் நம்ம மாற்றம், அதாவது அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்ட டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செய்கிறது தான் வந்து கையாளும் திறன் அப்படிம்போ. எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம வந்து உறவு நிலை தரவுத்தள மேலமைப்பில் நம்ம கையாள முடியும், வசதி உள்ளது. நெக்ஸ்ட் வந்து மிகைமை அப்படின்னா என்ன, தேவைக்கு அதிகமானவற்றை குறைத்தல். ஸோ ஒரே இடத்துல 2-3 டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டோரேஜ் வரும். ஸோ அதை இங்கே வன்வெட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நவீன உலகில் மண்வெட்டுகள் விலை மிகவும் குறைவு, ஆனால் முந்தைய காலங்களில் வன்வெட்டுகள், அதாவது வந்து ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னா வன்வெட்டுகள் உங்களுக்கு தெரியுமா, ஹார்ட் டிரைவ், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விலை வந்து மிக உயர்ந்தவை. ஸோ அதனால் வந்துன்னா ஒரே டேட்டா 2-3 இடத்துல இருந்துச்சுன்னா அது தேவையற்ற டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி 2-3 இடத்துல இருந்தால் தேவையில்லாமல் ஸ்டோரேஜ் தான் நம்மளுக்கு ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஆடிபிஎம்எஸ் உறவு நிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பு யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சிக்கல்கள் வந்து குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல 2-3 இடத்துல இருந்தால் அதுவே காட்டி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு தரவுகளின் நிலைத்தன்மை, அதாவது தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் வரும் பராமரிக்கப்படும் நேரடி தரவின் நிலைத்தன்மையை பராமரிப்பது சவாலாக மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே மாறி இந்த சைடு வரும். நம்மளுடைய
இப்போ கிரிக்கெட் பார்க்குறோம் அப்படின்னா கிரிக்பஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ் தான். ஸோ அதில் வந்து எல்லா மேட்சோட ஸ்கோரும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ லைவ் ஸ்கோர் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் ஸ்கோருக்காக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோடய ஸ்கோர்ஸ் அதனுடைய ஓவர் எல்லாமே மாறிட்டே இருக்கும். ஸோ பின்னால் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து பின்னால் அந்த டேட்டாஸை என்ன பண்ணுறோம், எவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் அதை நான் மாற்றிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி நம்ம லைவாக வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆதார் டேட்டா கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு ஒரு பேக் ஒரு வெப்சைட்லேருந்து லைவ் டேட்டா மாறிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த டிபிஎம்எஸ் மேலே ஆடிபிஎம்எஸ் மேலே உறவுநிலை தரவு தலைமையின் மேலே ஒரு அமைப்பு வேணும். ஸோ அந்த அமைப்பு யூஸ் பண்ணி தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பல பயனர்கள் மற்றும் ஒத்த அணுகுதலை ஆதரித்தல். இது வந்து ஈஸியாகவே கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒரே டைமில் பல பயனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாவை போய் அப்டேட் பண்ணலாம், அதை வந்து எடுத்து பார்க்கலாம், டெலிட் பண்ணலாம், இது மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நிறைய வெப்சைட் சொல்லலாம். உங்களுக்கு நான் வந்து எது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கூல் வெப்சைட் டிஎன் ரிசல்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இது பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் எடுத்துகிட்டு அப்படிங்கன்னா அதில் போய் உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுடைய எனித்திங் ஏதாவது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எல்லாரும் இது மேலே ஒரு பேக்கனில் ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உறவுநிலை தரவுத்தளம் மேலே ஒரு மேலாண்மை அமைப்பு கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மேலாண்மை இருக்கக்கூடிய சிறப்பு இயல்புகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வினவல் மொழினா என்ன. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வந்து இப்போது கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேலே நம்ம வந்து எல்லாமே க்ளீனாக வெப்சைட்டில் தான் பார்ப்போம். ஸோ இதெல்லாமே எங்கே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் ரிசல்ட் எதில் பார்ப்பீங்க, மொபைல் வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்களா, இல்லையே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி டிஎன் ரிசல்ட் அப்படிங்கிற வெப்சைட்டை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ப்ரௌசரில் தான் வந்து உங்கள் டேட்டா விசிபிள் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து நெட்ஒர்க் மூலம் அங்கே இருக்கிற சர்வர்லேருந்து உங்களுடைய அங்கே இருக்கிற அந்த டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாவே வினவல் மொழி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மை எஸ்கியூஎல், அதுக்கும் டேட்டாபேஸை நம்ம வந்து டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறது. இதை வந்து அடுத்த லெசனில் படிப்போம். இந்த வினவல் மொழி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து டேட்டாபேஸை என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணலை அந்த டேட்டாபேஸை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வினவல் மொழி தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி தான் அடுத்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி. ஸோ கரெக்டான ஒரு அங்கீகாரமற்ற, இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா, முடியாது தானே. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து 10th 11th ரிசல்ட்டில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடி என்ன அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். இது தெரிஞ்சால் தான் அந்த டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இருக்குது. இப்போ எனக்கு உங்கள் டேட்டாபேஸும் தெரியாது, உங்களுடைய டேட்டாபேஸும் தெரியாது, ரிஜிஸ்டர் நம்பரும் தெரியாதுன்னு அப்படின்னா டேரெக்டாக நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா, டெஃபினட்டாக முடியாது. ஸோ அப்போ வந்து கரெக்டான ஒரு அங்கீகாரம் உள்ள ஒருத்தரால் மட்டுமே அந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்க முடியும், நம்ம உருவாக்க முடியும். அதை இங்கே சொல்கிறாங்க. அதனால் நம்ம தரவுகளை ஈஸியாக வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஆர்டிபிஎம்எஸோட பரிவர்த்தனைகளை ஆதரித்தல். ஸோ வந்து இப்போ இதே உன்னுடைய அந்த டேட்டாபேஸை வேறு எந்த ஒரு டேட்டாபேஸோட வேணாலும் நீ என்ன பண்ண எடுக்கலாம்னா கம்பைன் பண்ணி நீ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் இதெல்லாம் வந்து வேறு வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிபிஎம்எஸோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிபிஎம்எஸோட நிறைகள், நிறைகள் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பயன்பாட்டு நிலையிலேருந்து தனித்திருத்தல். நார்மலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேருந்து கொஞ்சம் இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேஷன், தரவு பிரதிகளை அல்லது தரவு மிகைமையை குறைத்தல். டூப்ளிகேஷன், ஒரே டேட்டா 2-3 இடத்துல இருந்து தவிர்க்கிறது. வினவல் மொழியை பயன்படுத்தி தரவுகள் எளிமையாக, வினவல் மொழினாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கையாண்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தரவலை உருவாக்கும் நேரம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு குறைகிறது. ரைட், இப்போ வந்து வெரி இம்பார்ட்டன்ட், டிபிஎம்எஸின் கூறுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
டிபிஎம்எஸ்ஸின் கூறுகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ டிபிஎம்எஸ் நீங்கள் வந்து அந்த டேட்டா பேஸ் உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கூறுகள் வேண்டும், இது இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, வன்பொருள் வேணும். வன்பொருள்னால் நம்ம கம்ப்யூட்டர், மென்பொருள்னால் அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் தரவு. சும்மா சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணுவீங்க, அதில் நம்ம ஏதாச்சும் உள்ளே போட்டு வைக்கணும்ல, அது அந்த டேட்டாஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வழி, அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது வழிமுறைகள், அதுக்கப்புறம் தரவுத்தள அணுகல் மொழிகள், இப்போ சொன்னல அந்த வினவல் மொழிகள், ஸோ இது தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் டிபிஎம்எஸ்ஸை நம்ம 100% ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஏசி ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். நான் சொல்கிறேன்ல, வன்பொருள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் கம்ப்யூட்டர், உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் மென்பொருள், அதில் வந்து டிபிஎம்எஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணால், டேட்டாவெல்லாம் என்ன பண்ணணும், அதில் உள்ளே போட்டு வச்சுக்கணும், அதுதான் தரவுகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வழிமுறைகள், எப்படி நம்ம வந்து அதை செயல்படுத்துறது, செயல்முறை வழிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஏஸ் ஏ ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்முறைகள் வழிமுறைகள் இந்த ரெண்டையும் நம்ம செயல்படுத்தினா நம்மளுக்கு தரவுத்தர அணுகல் மொழி நம்மளுக்கு தேவை. இது இருந்தால் தான் ஒரு டேட்டாவை உள்ளே போய் வைக்க முடியும், திரும்பி எடுத்து பார்க்க முடியும், இது மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும். இது ஒரு 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ வரும், நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தரவுத்தள கட்டமைப்புகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், டேட்டா எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. டேபிள் ஃபார்மேட்னாவே நம்மளுக்கு வந்து வரிசை நெடுவரிசை வரும், அதாவது வந்து ரோ காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸில், இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் 10th, 11th, 12th ரிசல்ட் எல்லாம் பார்ப்பீங்க, 12th பார்ப்பீங்க, 10th, 11th பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிறதுக்கு டேட்டா பேஸில் ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் தான் உறவுகள். நெக்ஸ்ட் டேபிள் அப்படின்னாவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான், அதாவது வரிசை நெடுவரிசை தான். அப்போ டேபிளில் இருக்கக்கூடிய வரிசையெல்லாம் வந்து பதிவுன்னு சொல்லுவோம், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். நெடுவரிசையெல்லாம் பண்புக்கூறுன்னு சொல்லுவோம், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இந்த ரெண்டுமே இன்சைடில் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 1 மார்க்காக இந்த பேஜ் கொடுத்துருக்காங்க, ரைட். இதான் ஒரு டேபிள் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி, இதெல்லாம் நெடுவரிசை. இப்படி கிடைமட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் நம், இதில் வந்து 101 கண்ணன், 14, 9, 7 இருக்குல்ல, அப்படி இப்படி படிக்கிறேன்ல, இப்போ அந்த இப்படி படிக்கணும்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம், இட் மீன்ஸ் வரிசை அப்படின்னு சொல்லுவோம், டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டப்பிள், இது ஒரு டப்பிள் வரிசை, இது ஒரு வரிசை. அப்போ எத்தனை வரிசை இருக்குது அப்படின்னா, ஹெட்டிங்கை தவிர்த்து 5 வரிசை இருக்குது, ஹெட்டிங்கோடு சேர்த்து 6 வரிசை இருக்குது, ஓகேங்களா. அந்த ஹெட்டிங்கிறது முதல் இருக்கக்கூடிய ஒரு வரிசை, ரைட். தரவுத்தர மாதிரி அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட், 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.